ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஜாக்பாட் அறிவிப்பு, ஹச்ஆர்ஏ உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி, அகவிலைப்படி உயர்வு பரிசாக சமீபத்தில் கிடைத்துள்ளது. போனஸ் அகவிலைப்படி நிலுவைத் தொகை என அனைத்தும் தீபாவளிக்கு முன்பே கிடைத்து வருகிறது. அக்டோபர் 2023 அரசாங்கம் அவர்களின் அகவிலைப்படியை 46% உயர்த்தியுள்ளது. இது ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. அகவிலைப்படி அதிகரிப்புடன் மற்ற கொடுப்பனவுகளை அதிகரிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் டிஏ உயர்வுக்கு பிறகு அடுத்த திருத்தம், அதாவது ஹச்ஆர்ஏ வீட்டு வாடகை கொடுப்பனவாக இருக்க வேண்டும். ஹச்ஆர்ஏ கடைசியாக ஜூலை 2021 அகவிலைப்படி 25% தாண்டிய போது 3% திருத்தப்பட்டது. அப்போது உச்சவரம்பு 24% இருந்து 27% உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் 3% அதிகரிக்கப் போகிறது. எக்ஸ், ஒய் மற்றும் ஜெட் வகுப்பு நகரங்களின்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு வகைகள் உள்ளன. நகரங்களின் வகையின்படி தற்போதைய விகிதம் 27%, 18% மற்றும் 9% ஆகும். ஜூலை 1, 2021 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வரும். ஆனால் 2016 அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட குறிப்பு ஆணையின்படி டிஏ உயர்வுடன் ஹச்ஆர்ஏ அவ்வப்போது திருத்தப்படும். இப்போது அடுத்த திருத்தம் 2024 நடத்தப்பட உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.